ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد وآله شرفا وأصحابه الكرماء أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله المولان العليم. قال نبينا صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة بينهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்பும் கொண்ட இல்லாமல் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அஹமது முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தாரின் பேரிலும், அவர்களின் அடிச்சோடுகளை நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நாதாக்கள், இமாம்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக. சங்கிக்குரிய அன்பான ஹாஜிமார்களே, நான் ஆ அப்துல் வஹாப் அன்வாரி அஜ்வா டூரன் டவர்ஸினுடைய முஅல்லிமாக வழிகாட்டியாக இருக்கிறேன். மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் என்னிடத்துல மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லா விவாதத்திற்கும் நான் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டியாக இருப்பேன். அன்பான ஹாஜிமார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா நம்ம அவர்களுக்கு ஒரு புனித பயணத்தை அல்லாஹ் துவங்க வைத்து, நேற்று இரவு நம்முடைய தாய் திருநாடாம் இந்தியாவிலிருந்து, அதாவது 7ஆம் தேதி நேற்று இரவு புறப்பட்டு, இன்று 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 இன்றைய தினத்தில் 3 உம்ராக்கள் செய்ய வைப்பதாக 14 நாட்கள் பேக்கேஜில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா உங்களுக்கு 85,000 ரூபாய் பேக்கேஜில் அல்லாஹ் இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் நம்முடைய அந்த நீயத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எல்லா நல்லமல்களிலேயும் அல்லாஹ் நம்மை லேசாக்குவானாக, ஒன்று சேர்ப்பானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இந்த புனித உம்ராவினுடைய பயணத்தை நம்மவர்களுக்கு தந்தது இருக்குகிறதே, நம்மவர்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்குகிறது. பாக்கியத்திலும் பெரும் பாக்கியம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உம்ராவுடைய பயணத்தினுடைய பாக்கியம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு, தன்னுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக அல்லாஹ் அழைக்குகிறான். இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதர் எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்பட்டிருந்தாலும், அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அவருக்கு இந்த நசீபை கொடுப்பதே இல்லை. உதாரணத்திற்கு சொல்வோமானால், நம்முடைய தாய் திருநாடாம் இந்தியாவை ஆண்ட மொகலாய மன்னர்களான, முஸ்லிம்களான மொகலாய மன்னர்களுக்கு 800 வருஷம் தொடர்ந்து ஆட்சியாளர்கள், ஆனால் ஒரு ஆட்சியாளர்கள் கூட ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டவே இல்லை. ஆனால் அவரிடத்தில் ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இந்த உம்ராவுடைய பாக்கியத்தையோ ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இபாதத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு யாரை அழைத்து சிறப்பிக்குகிறானோ, யாரை அழைத்து கண்ணியப்படுத்துகிறானோ, அவர்களை தவிர்த்து இந்த நசீபை, இந்த பேரொருளை யாராலும் பெற முடியாது. அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு நல்கி, நம்முடைய இந்த பாக்கியத்திற்காக வேண்டி, இந்த பயணத்துக்காக வேண்டி, இந்த இபாதத்துக்காக வேண்டி நாம் செய்யாத துவாக்கள் இல்லை, அழுகாத கண்ணீர் இல்லை, தொழுகாத துவாக்கள் இல்லை. அந்தெல்லாம் சேர்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இன்னைக்கு இந்த உம்ரா என்ற அமலுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறான். இன்னும் சிறிது நேரங்களிலே கானே கஅபாவை நாம் தரிசித்து அல்லாஹனுடைய இந்த இபாதத்தை அல்லாஹிற்காக நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். வல்ல ரஹ்மா நமக்கு இது உதவி செய்வானாக. குர்ஆனிலே இந்த இபாதத்துல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்றுங்கள் என்பதாக லில்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு இதில் நீங்கள் இஹ்லாசான முறையில், மனை தூய்மையோடு,
களப்பற்றதாக நீங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் இந்த இபாதத்தை செய்யுங்கள். நீங்கள் பேருக்கோ புகழுக்கோ பதவி பட்டத்திற்கோ ஆசைப்பட்டு விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தில் நமக்கு கோடிட்டு காட்டுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், விஷயம் இருக்குகிறது, ஷைத்தான் ஆகப்பட்டவன் அல்லது நம்முடைய நஃப்சானியத்தானது இதன்பால் எப்படி நமக்கு வழியை கெடுக்குகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, மற்ற இபாதத்துகளும் ஷரியத்தில் இருக்கத்தான் செய்கிறது, அவைகளையும் நாம் செய்யத்தான் செய்கிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்குகிறோம், ஜக்காத்து கொடுக்குகிறோம், இன்ன பல கடமைகளை செய்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் நாம் என்ன செய்வதில்லை, ஒரு பேரை வைப்பதில்லை. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் பாருங்க, மக்காவுக்கு வந்து இறங்கிட்டா நம்ம என்ன இறங்க, ஹாஜி ஆயிடுறோம். ஹாஜி ஆயிட்டா நான் ஹாஜியாருன்னு கூப்பிடணும், என்னை ஹாஜிமான்னு கூப்பிடணும். யாரு செய்ய சொல்றா, நஃப்சானியத்தை சொல்லுது. நாங்கள் 100,000 ரூபா செலவழிச்சிருக்கிறோம், 85,000 ரூபா செலவழிச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் ஒரு நாள் முழுவதும் எஹ்ராம் கட்டி பயணப்பட்டு நாங்கள் போய் செஞ்சிருக்கிறோம், எங்களை ஹாஜின்னு கூப்பிட வேணாமா, நாங்கள் மக்காவுக்கு போயிட்டு இருக்கோமா, போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஷைத்தானும் நஃப்ஸும் சேர்ந்து நம்ம என்ன செய்யறது, செஞ்ச அமலை கெடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வது. ஆகையினாலதான் ஹாஜியாக்களே, ஹாஜிமார்களே, ஏமாந்து போய் விடாதீர்கள். இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் யாருக்காண்டி செய்யுங்க, அல்லாஹுக்கா சேரம் இன்ஷா அல்லாஹ். நேற்றைய இரவுல நீங்க எஹ்ராம் கட்டும் பொழுது நியத்து செய்திருப்பீர்கள், அந்த நியத்தை புதுப்பிச்சு கொள்ளலாமா? பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸர்ஹா லி ஃபதக்கப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடி இருக்குகிறேன், அதை எனக்கு லேசாக்குவாயாக, அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. லப்பைக் உம்ரா, லப்பைக் உம்ரா. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த இபாதத்தில் முழுக்க முழுக்க முதலாக சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இஹ்லாஸ் என்ற தன்மையை மனசுல நீங்க என்ன செஞ்சுக்குங்க, உண்டாக்கி கொள்ளுங்க. அதுதான் இந்த இபாதத்தை, இந்த அமலை அல்லாஹ்விடத்திலே மக்பூலாகவும் மபுரூரானதாகவும் அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான். எந்த அடிப்படையில, இஹ்லாஸ் அடிப்படையில. எந்த ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும், கடுகளவு இருந்தாலும், அதில் இஹ்லாஸ் என்ற தன்மை இருக்குமானால் அல்லாஹ் அதற்கு மலையளவு தங்க நன்மையை கொடுப்பான். ஒரு சின்ன காரியம் தான் பண்ணோம், அது அல்லாஹுக்காக வேண்டி பண்ணணும், அதுல எந்த முகஸ்ததியும் இல்லை, எந்த பேருக்கும் புகழுக்கும் இல்லை. அந்த கடுகளவு நன்மைக்கல்ல அதில் சாணகத்தாலா மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். ஆனா பேருக்கும் புகழுக்கும் மலையளவு நீங்க அமலை செஞ்சுட்டு அது இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யும், அல்லாஹ் சாணகத்தாலா நம்மிடமே பழைய துணியை தூக்கி போடுவதை போல நம்முடைய முகத்தில் இந்த நீயே எடுத்துக்கொள் என்பதாக சொல்லுவான். ஆகையினாலே கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த இபாதத் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் சொல்ல வருவதை போல இஹ்லாஸ் என்ற தன்மையை கொண்டு அல்லாஹ் நமக்கு இதை ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் உம்ரது இலல் உம்ரா, ஒரு உம்ரா செய்வதற்குகிறதே அதனுடைய சவாப், அதனுடைய நன்மை எவ்வளவு இருக்குன்னு சொன்னால், அல் உம்ரத்தில் அல் உம்ரா கஃபாரத்தும் பைனஹுமா, நீங்கள் இந்த உம்ரா செய்வதற்கு முன்னால் எத்தனை தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நிகழ்ந்திருக்குமோ, அல்லது ஒரு உம்ராவை செய்துவிட்டு பிறகு ஒரு உம்ரா செய்வதற்கு மத்தியில நிகழ்ந்த பாவங்கள் அனைத்திற்கும் இந்த உம்ராவாகப்பட்டது பரிகாரமாக அவைகளை ஒன்று விடாமல் அழித்து உங்களை அப்பழுக்கற்றவர்களாக, தூய்மையானவர்களாக, தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, புனிதர்களாக உங்களை ஆக்கி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். உம்ராவுடைய பிரயோஜனம் என்னங்க, ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி விடும். இந்த உம்ரா சாதாரணமானதல்ல, நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம் ஏற்கனவே விளங்கித்தான் இந்த உம்ராவுக்கு வர வேண்டும், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், தொங்கோட்டை ஓட வேண்டும் என்ற ஆவலிலே நாம் வந்திருக்குகிறோம். ஆனால் நீங்கள் நினைத்து வைத்திருப்பதை காட்டிலேயும் இந்த உம்ரா என்ற அமல் இருக்குகிறதே ஆக அலாதியானது, ஆக பிரியமானது. காரணம் என்ன, இன்னைக்கு நாம் எதை செய்கிறோமோ இந்த அமலை துவங்கி வைத்தவர்கள் ஆக உயர்ந்தவர்கள், அல்லாஹுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹுடைய அருளையும் கிருபையையும் கடாட்சியத்தையும் பெற்ற நன்மக்கள். நாம என்ன அமல் செய்ய போறோமோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடி யாரும் செஞ்சிருக்கிறா, வலிமார்கள், நபிமார்கள், அம்பியாக்கள், அவுளியாக்கள், அல்லாஹுக்கு பிடித்தமான அவருடைய நபர்கள் செய்ததன் காரணமாக இங்க நடக்கிறதுல என்னங்க இருக்குது, நடக்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க. வாழ்நாள் பூரா எந்திரிச்சு நடந்துட்டு தான் இருக்கும், இந்தியாவில் நம்ம ஊரில் சவாப் இருக்குங்க நடந்து சொல்லி இருக்கிறாங்களா, சுத்துறதுல என்ன இருக்குது, இல்லை தொங்கோட்டை ஓடுறதுல என்ன இருக்குது, ஜம்ஜம் தண்ணியை குடிக்கிறத பிறந்ததுலேருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஊர்ல நாம் என்ன அமளி செஞ்சோமோ, நடந்தோம், ஓடணும், சுத்தணும், தண்ணியை குடிச்சோம், ஆனா அதெல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இபாதத். காபா சுத்துறது இபாதத், சஃபா மர்வால இருந்து ஓடுறது இபாதத், ஜங்கம் தண்ணியை குடிக்கிறது இபாதத், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டுதானே இருந்தோம். இங்கேயே இபாதத். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஹாஜிரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்பாக
எந்த ஒரு இஹ்லாஸோடு அவர்கள் ஓடினார்களோ அந்த ஓட்டம் அன்னைக்கு அவர்களுக்கு சுயமாக இருந்தது. அல்லாஹுக்காக ஓடல, யாராவது வியாபார கூட்டம் வர்றாங்களான்னு பார்ப்போங்கிறதுக்காக சஃபா மலையில் ஏறி ஓடினாங்க. அங்கிருந்து குழந்தையை காணாமேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த பச்சை லைட்ல ஓடினாங்க, மருவா கேட்ல போய் ஓடினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஹாஜிமார்களை அல்லாஹ் என்ன செய்ய வச்சிருக்கிறான் தெரியுங்களா, அந்த ஹாஜரா ஓடுனது எனக்கு பிடிச்சு போச்சு. உலக மக்களே, கியாமனால் வர்ற வரையிலும் உம்மத்தை முஹம்மதியாவே நீ அல்லாஹுக்காக ஓடிட்டே இரு, உனக்கு நான் நன்மை தர்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் கண்ணியத்திற்குரியவர். அதனால அனைத்தும் நமக்கு முன்னால் நபிமார்கள் செய்த வேலை, நபிமார்கள் செய்த அமல். காபாவை சுத்தினது இருக்குதே, ஒரு நபியும் காபத்துல்லாவை சுத்தாமல் இல்லை. அல்லாஹ் எத்தனை நபிமார்களை அனுப்பி இருக்கிறானோ இந்த உலகத்துல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஆயிரக்கும் ஆயிரத்திற்கும் லட்சத்திற்கும் அதிகமாக, லட்சத்திற்கும் அதிகமாக நபிமார்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அத்தனை லட்சம் நபிமார்களும் காபத்துல்லாஹை தவாஃப் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா குறிப்பா ருக்னுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் மூல வரையிலையும் 70 நபிமார்கள் காபத்துல்லாஹுல மதாஃபில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஊர்ல இந்த உம்ராவை பற்றி உம்ராவுடைய அமலை பற்றி கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். எவ்வளவு கொஞ்சம் என்று சொன்னால், மூத்தோர்கள் சொல்வார்கள் அல்லவா, முன்னோர்கள் சொல்வார்கள்வா, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கடாதது. அது மாதிரி இந்த உம்ராவுடைய விஷயம் இருக்குதே. இன்னைக்கு நாம் அணுகூடமாக கண்கூடாக இந்த அமலை நாம் இதுவரையிலும் காதல கேட்டுக்கிட்டே இருந்த நன்மையான விஷயத்தை, நன்மையான விஷயத்தை காபாவை பத்தி, மக்காவை பத்தி, உம்ராவை பத்தி, ஹஜ்ஜ பத்தி, நபிமார்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த கேட்ட அனைத்தையும் இன்னைக்கு நாம் அந்தந்த இடங்களில் இருந்து கண்கூடாக பார்க்க போறோம். யார் செஞ்ச உதவிங்க இது? அல்லாஹ் செஞ்ச உதவி. நம்முடைய காசு பணம் பெருசு இல்லைங்க, அல்லாஹ் நம்மளை இந்த தர்பார்ல கூட்டிட்டு இந்த மண்ணை மிதிக்க வச்சா பாருங்க, இதுக்கு நாம கோடி கொடுத்தாலும் பத்தாது. நாம கட்டிட்டு வந்திருக்கிறது 85,000, 1,00,000. ஆனால் இந்த அமல் பாக்கியம் கிடைப்பதற்கு நாம் அல்லாஹுக்கு தலகீரா நின்று சுக்ரியா செஞ்சாலும் நாம முழுசா நன்றி செலுத்தியவர்களாக ஆகவே முடியாது. ஆகையினால அல்லாஹுடைய நியமத்தின்றி இதை உணரணும். அதற்காக வேண்டிய அதிகமான முறையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்லுவான், சக்கரத்தும் லாசீதன்னக்கும், என்னுடைய ஒரு அமல் என்று நீங்கள் எதையாவது உணர்ந்து அதற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அது போன்ற நல்ல அமல்களை நான், அது போன்ற நல்ல நல்ல பாக்கியங்களை உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தன்மை என்னவென்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி வைப்பான், ஷாகிர் லி அன்உமி, அல்லாஹ் கொடுத்த அத்துணை அருளுக்கும் அவர்கள் ஒன்று விடாமல் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார் என்று ஹஜரத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றோம். இந்த ஊரே ஹஜரத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா தானுங்க. அன்னைக்கு அவங்க ஹாஜராமாவும் இஸ்மாயில் இஸ்லாத்தையும் கொண்டு உடும் பொழுது ஒரு மனிதர்கள் இல்லை. இன்னைக்கு லட்சோப லட்சம் மக்கள் உலகத்தினுடைய கடைகோடிகளில் இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற இந்த தாரக மந்திரத்தை அவர் இங்கிலீஷாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், எந்த தேசத்துக்காரராக இருக்கட்டும், எந்த இனத்துக்காரராக இருக்கட்டும், எந்த மொழிக்காரராக இருக்கட்டும், ஆனா அவர் கொடுத்துறது பூரா அந்த விண்ணுரை அடங்க சொல்றது பூரா தல் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்க கூடியது மட்டுமல்ல இந்த உம்ரா, உங்களுடைய தரஜாவை, உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் எந்த பணமும் கொடுத்து வாங்க முடியாத அளவிற்கு உங்களை பார்க்குகின்ற மக்களை எல்லாம் உங்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல இந்த அமலின் பொருட்டு அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அது அவ்வளவு ரகசியம் இருக்கு. ஆனா நாம செய்யறதெல்லாம் இருக்கு அல்லாஹுக்காக என்று நாம் பணிவோமானால் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் தவாழ அலில்லா ரஃபஅஹுல்லாஹ், யார் ஒருத்தர் தன்னுடைய தகுதி பார்க்காமல், தன்னுடைய அங்கதஸ்து பார்க்காமல், தன்னுடைய செல்வாக்கு பார்க்காமல் அல்லாஹுக்காக பணிகிறாரோ, அல்லாஹுக்காக வாழ்க்கையிலே பணிகிறாரோ, ரஃபஅஹுல்லாஹ், அவருக்கு தெரியாமலேயே அவருடைய அந்தஸ்தையும் புகழையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். பெருமானா சல்லாஹ் சொல்லுவான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா சல்லாஹ் மீண்டும் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் லைஃபும் மின் அல்லாஹ், ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களும் உம்ரா செய்ய வரக்கூடியவர்களும் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக வருகிறார். யாருடைய வீட்டுக்கு வர்றாங்க? அல்லாஹுடைய வீட்டு. அல்லாஹுடைய வீட்டை பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்க வேண்டும், அல்லாஹுடைய வீட்டை சுத்த வேண்டும் என்பதற்காக வருகின்ற பொழுது அவர்கள் கண்ணியமாக அல்லாஹுடைய விருந்தாளிகளாக வருகிறார்கள். நீங்கள் எல்லாம் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக இருப்பதோடு நம்முடைய அஜ்வா
டூர் அண்ட் டிராவல்ஸுக்கும் விருந்தாளிகளாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினாலும் தகுமானது, அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுத்தே தீர்வான் கண்ணியத்திற்குரியவர்கள். மீண்டும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் உல் உம்மார் ஃபௌஜும் மின் ஃபௌஜில்லாஹ். இந்த இஹ்ராம் தரித்து கம்பீரமான முறையில் தல்பியாவை ஓதிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஹரமை நோக்கி, காபத்துல்லாவை நோக்கி எந்த ஒரு ஹாஜி வருகிறாரோ அவர் அல்லாஹுடைய சிப்பாயை போல என்று சொன்னார்கள். அல்லாஹுக்கு பெரிய நிறைய படைகள் இருக்குது. மலாயிக்கத்துகள் படையா இருக்கிறாங்க, அம்பியாக்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் படைகளாக இருக்கிறார்கள், வலிமார்கள் அவுலுல்லாக்கள் வலிமார்கள் அல்லாஹுடைய படையிலும் நின்றும் உள்ளவர்களாக. அதே மாதிரிதான் எஹராம் அணிந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ யார் வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹனுடைய ராணுவத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையினாலே கண்ணியத்திற்குரியவர், சிறப்புகள் அநேகமாக குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தும் இந்த ஹாஜிமார்களுக்கு தகுமாக இருக்கு. எப்பொழுது எப்படி அல்லாஹும் ரசூலும் இந்த உம்ராவை செய்ய சொல்லி இருக்குகிறார்களோ அதன் பிரகாரம் செய்தாலே ஒளி. காபத்துல்லாவை எத்தனை சுத்தம் சுத்தணும் ஒரு தவாஃபுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏழு சுட்டு சுத்தினா ஒரு தவாஃப். ஒரு ஹாஜி, நான் எட்டு சுத்திட்டேன் ஒன்பது சுத்திட்டேன் பரவாயில்லையா ஜத்து, என்ன கேட்கிறாரு? நான் எட்டு சுத்திட்டேன் ஒன்பது சுத்திட்டேன் பரவாயில்லையா ஜத்து? மார்க்கம் அது அல்ல, ஏழு என்று சொன்னால் ஏழு தான். லுஹருடைய துணையை நாலு ரக்கம் சொன்னால் நாலு தான். அந்த லுஹருடைய துணையிலே சத்தம் இல்லாமல் ஓட வேண்டும் என்று சொன்னால் சரியத் சத்தம் இல்லாமத்தான் ஓட சொல்லி இருக்குது. உனக்கு சத்தம் போட தெரியும் என்று சொன்னால் அங்கே வந்து சத்தம் போடுறதுக்கு இடம் கொடுக்கல. சரியத் சரியத் என்ன நமக்கு வலியுறுக்குகிறதோ அதைத்தான் சொல்லு. அதே மாதிரி அசால்ட்டா சுத்தி விட்டு எத்தனை நம்பர்னே தெரியல, சரி போனா போயிட்டு போகுது. ஆறு சுத்திட்டோம் நாலு சுத்திட்டோம் குறைய விட்டுட்டு வரலாமா? ஏழு சுத்துறதுக்கு குறைய விட்டுட்டு வரலாமா? அந்த ஹாஜி நம்ம என்னங்க ஏழு சுத்து கவனமாக எவ்வளவு செலவழிச்சு வந்திருக்கோம், எவ்வளவு தியாகம் பண்ணி வந்திருக்கிறோம், எவ்வளவு பசி தாகம், எத்தனை ஃபிளைட் மாறி வந்திருக்கிறோம், அங்கங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு வேற சிந்தனையில சுத்திட்டு நம்ம என்னைக்கு விடுறதுக்காண்டி வந்திருக்கிறோம்? ஒரு ஹாஜி இப்படி கேட்கிறார், எட்டு சுத்திட்டு பரவாயில்லையா ஒன்பது சுத்திட்டு பரவாயில்லையா, மார்க்கம் அது வல்ல, ஏழு சுத்து என்று சொன்னால் ஏழு சுத்தத்தான், அதை நம்மளால் கவனமாக சுத்த முடியவில்லை என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகளில் நாம் எப்படி ஹஜ்ஜ மபுரூராக முடியும், உம்ராவை மக்பூலாக எப்படி ஆக்க முடியாது? ஆகையினாலே கவனமாக கவனமாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், போட்ட கொடுத்தோம் பணத்தை கட்டணும் உம்ராவுக்கு வந்துட்டோங்கிறது அல்ல. அல்லாஹ் கொடுத்த இந்த நசீப் நடுபாக்கியத்தை மிகவும் கவனமாக செலுத்தணும். வாழ்க்கையில ஒரு தடவை உம்ரா செய்வது வாஜிபாக இருக்கு ஒவ்வொருத்தர் கடமையில். வாழ்க்கையில நல்ல வசதி இருந்தா ஒரு தடவை ஹஜ்ஜ செய்யறது ஃபர்து, உம்ரா செய்வது வாஜிபு. நீ அதுக்கப்புறம் நீங்க முன்னூறு செஞ்சாலும் சரி, ஆ மூணு லட்சம் செஞ்சாலும் சரி, எல்லாரும் நஃபில் தான், அல்லாட்ட எல்லாமே நஃபில் தான். இந்த வாஜிபை எவ்வளவு கவனமாக செலுத்த முடியுமோ செய்ய முடியுமோ அவ்வளவு கவனமாக நாம் செலுத்த செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு லேசாக்குவானாக. அன்பான ஹாஜிமார்களே, இப்பொழுது நாம் நம்முடைய அருக்கானுக்கு வருவோம். உம்ரா என்பது நான்கு விஷயங்களை கொண்டது, கவனமாக கேளுங்க. இந்த ஒரு உம்ரா நான் உங்களோடு சேர்ந்து அத்துணை இடங்களிலேயும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்முடைய அஜ்வா வாக்களித்தது மூன்று உம்ராக்களாக இருக்குகிறது, இந்த உம்ராவை உங்களோடு நாங்கள் செய்வோம். அடுத்து உம்ராக்களை நீங்களாக செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி கவனமாக அஜர் திங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, என்னென்ன செய்யறாங்கிறத பார்த்து கொள்வது உங்கள் மீது கடமையாக இருக்குகிறது. ஒரு ராஜி வந்து இன்னைக்கு ஒரு ராஜி, ஹஜி ரெண்டாவது உம்ரா நேத்து நாங்க ரெண்டாவது உம்ரா செஞ்சோம் வேற ஒரு குரூப்புக்கு, இன்னைக்கு நீங்கள் வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கிறேன். ஹாஜிமா அடுத்த ஒரு குரூப் போடுறாங்க அவங்களுக்கு நான் உம்ரா செய்யணும், நீங்க இந்த உம்ராவை நீங்க போய் நான் நேத்து எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரினே செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு. அதனால நம்ம கூடவே இருப்போம் சார், நீங்க நம்ம கூடவே இருக்கணும். நான் இந்த அஜ்வா என்கிற மக்கள்னாவோடு அங்க லட்சம் பேர் இருப்பாங்க, ஆனா இந்த அஜ்வாவுடைய மக்கள் நான் எங்க இருந்தாலும் காபத்துள்ளால தெரியும், நாங்க அவங்களோட இருப்போம். நீங்க எங்களை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. அல்லா லேசாக்குவானா. உம்ரா என்பது நான்கு விஷயங்களை கொண்டது, அதுல ரெண்டு பருள் ரெண்டு வாஜிப், ரெண்டு ஃபருள் ரெண்டு வாஜிப். ஒன்று ஒரு ஃபருள் எஹ்ராம் அணிவது, மீக்காத்துல எல்லையில என்ன செய்யறது எஹ்ராம் அணிவது. நம்ம எல்லாம் அணிஞ்சிட்டோமா? நம்முடைய எல்லை எது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வரும் பொழுது எலம் லம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லை, எலம் லம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே நம்ம ஃபிளைட்ல பறந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் குளிச்சு எஹ்ராம் அணிந்து நீயத் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் ஏர்போர்ட்டை என்ன செஞ்சிடறோம் செஞ்சிடறோம். சில பேர் என்ன செய்வாங்க, கோயத்துல வந்து எஹ்ராம் கட்டி கொள்வாங்க. ஆக மொத்தத்தில் இளம் லங்கிற எல்லையை கடக்கும் பொழுது நாம் எஹ்ராமை அணிந்து கொள்கிறோம். இது ஃபர்லாக இருக்குது. எஹராம் இல்லாமல் ஒருத்தர் ஹஜ் உம்ரா செய்யவே முடியாதுங்க. இப்போ எஹராம் என்பது ஆண்களுக்கு தைக்கப்படாத வெண்ணிறையான எஹராம், பெண்களுக்கு அவங்க என்ன உடுத்துறாங்களோ அதுதான் எஹராம். பிறகு இந்த எஹராமில் இன்னொரு விஷயம் சொல்றேன், இரண்டாவது காபத்துல்லாஹுவை ஏழு முறை சுற்றி வருவது ஒரு தவாஃப், இந்த தவாஃப் செய்வது ஃபர்து.
காபத்துல்லாஹ் ஏழு முறை சுற்றி வருவது ஒரு தவாஃப். இந்த தவாஃபை செய்வது ஃபர்வாக இருக்குது. ரெண்டு முடிஞ்சுங்களா? அடுத்த ரெண்டு வாஜிப், ரெண்டு ஃபர்வ், ரெண்டு வாஜிப். மூணாவது சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது வாஜிபாக இருக்குகிறது. எல்லாம் முடித்துட்டு வெளியில வந்து ஆண்கள் தங்களுடைய தலைமுடியை மலித்துக் கொள்வது வாஜிபாக இருக்குது. பெண்கள் தங்களுடைய தலைமுடியை எடுத்து அவங்க சுண்டு வரல சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வளையம், ஒரே ஒரு வளையம் மட்டும் அப்படி நிப்பாட்டணும், சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க சுண்டு வரல அவங்களுடைய முடியை எடுத்து கட் பண்ணி கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய உம்ரா பூர்த்தியாகி விட்டது. சேலம் இன்ஷால்லா பாருங்க, எஹ்ராம் அணிஞ்சிட்டோம், இப்ப நேரம் நம்ம காபத்துல்லாவுக்கு போறோம். தலையை குனிஞ்சிட்டே வரணும். முதல் முதல் காபத்துல்லாவுடைய பார்வை இருக்குதே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே யார் துவா கேட்கிறாங்களோ அந்த துவாவை பூரா ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முதல் இடம் எதுங்க? காபத்துல்லாவ பார்த்த மாத்திரத்தை. அதனால நாங்க என்ன செய்வோம், ஹாஜிமா ஹாஜியார் தலையை குனிஞ்சிட்டே வாங்க, கவனம் அங்கிட்டு போக வேணாம், தலையை குனிஞ்சிட்டே வாங்க. உங்கள் முன்னால் அல்லது நீங்கள் காபாவுக்கு முன்னால் வந்து நிற்குகின்ற பொழுது ஹாஜியார் ஹாஜிமா தலையை தூக்கி பாருங்க, உங்களுக்கு முன்னால் காபா அப்படி முழுமையாக தெரிகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த காபத்துல்லா பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்யணும், துவா கேட்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்ப்பதற்கு மட்டும் நாலு விஷயத்துக்கு நன்மை கொடுக்கிறான், வெறும் பார்க்கறதுக்கு மட்டும், வெறும் பார்க்கிறதுக்கு மட்டும். ஒன்னு என்னங்க, காபத்துல்லாஹை பார்த்து கொண்டே இருந்தால் நன்மை, குரானை பார்த்துக்கொண்டே இருந்தால் நன்மை. ஓதுறதுக்கு தனியா, ஓதி கேட்கறதுக்கு தனியா, வெறும் குரானை தொடர்ந்து இது குரான் அப்படின்னு அல்லாவுடைய வேதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அந்த அரபி எழுத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நன்மை. பெற்றோர்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மை, ஆலயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மை. இந்த நாளுக்கும் பார்க்கறதுக்கு மாத்திரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுக்குறான், நன்மை கொடுக்குறான். இப்ப காபத்துல்லா முன்னாடி வந்து நிற்கிறமே, எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால எவ்வளவு கஷ்டத்துக்கு முன்னால நம்ம காபத்துல்லா பார்க்காம வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தா பிரயோஜனம் கிடைக்குமா? இதெல்லாம் கவனத்துல கொண்டு வர வேண்டியது. இப்ப காபத்துல்லாவை பார்த்த உடனேமே ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூளைக்கு நேரம் வரணும், அதுக்கு நேரம் பச்சை லைட் கொடுத்துருப்பாங்க, அதான் அடையாளம். அங்க இருந்துதான் நம்ம போய் நின்று அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று அங்க நியத்து வைக்கணும். சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ். இங்கேயும் சொல்லி அல்லாஹும்ம இன்னி உரிது தவாஃப, தவாஃப் சுற்றுவதை நான் நாடுகிறேன். சபுவத அஸ்வாத்தின் ஏழு சுற்றுக்கள் சுற்றுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன், நாடுகிறேன். அதை எனக்கு லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாய். இந்த நியத்து வச்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் மூன்று தடவை அந்த ஹஜ்ருல் அஸ்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கல்லை நீங்கள் இலகுவான முறையில் முத்தமிடுவதாக இருந்தால் முத்தமிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய தவாஃபை ஆரம்பியுங்கள். அங்கு கூட்டமாக கஷ்டமாக இருக்குமானால் தூரத்தில் இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் இஸ்லாம் செய்யுங்கள். அந்த ஹஜ்ருல் அஸ்வது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரெண்டு கண்களையும் ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறான், அது தனக்கு முன்னால் வந்து நிற்பவர்களை பார்த்து கொள்ளும். நாளை கியாமத் நாளில் அவர்களுக்காக வேண்டி சாட்சி சொல்லும் அல்லாஹ்விடம். அதனால அந்த இடத்துல நேரம் அங்க செஞ்சிருப்பாங்க, அந்த சவத்துக்கு நேரம் இப்ப இங்க வெள்ளை லைட் ஏரிய மாதிரி பச்சை லைட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேரம் அந்த மூளை ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூளை அங்க நின்று அங்கதான் எப்ப சுத்தினாலும் தவாஃப், அது நஃபிலுக்கு சுத்தினாலும் சரி உம்ராவுக்கு சுத்தினாலும் சரி நேரம் அந்த கிரீன் லைட்டுக்கு நேரம் வந்துடணும். வந்து நின்றுட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி, யா அல்லாஹ் நான் அந்த காபத்துல்லாஹுவ ஏழு முறை என்ன செய்ய போறேன், தவாஃப் சுத்த போறேன், அதுக்கு லேசாக்கி கொடு, அதை எனக்கு கபூலாக்கும் சொல்லிட்டு மூன்றாம் கலிமாவை சொல்லி என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்படியே சுப்ஹான் அல்லாஹி வல் ஹம்துலில்லாஹி வலா இலாஹ சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலீம். எஜத்து எங்க எஜத்து பெருசா ஏதோ துவா சொல்லி கொடுத்தாரு, வேற ஏதோ குரான்லாம் ஓதலாம் சொல்லி, எது வேண்டாலும் ஓதலாம், ஆனா வீண் பேச்சு மட்டும் பேசக்கூடாது. நாங்களே அதான் சொல்றோம், குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சபட்சம் என்னதுங்க, மூன்றாம் கலிமாவை ஓதிக்கொள்ளுங்க. அந்த மூன்றாம் கலிமா தான் காபத்துல்லால இருந்து நேரம் ஒரு கூடு பிடிச்சிங்கன்னா மேலே இருக்கு ஏழாவது வானத்துல அல்லாஹுடைய அரிசு இருக்குது, அந்த அரச மலக்குமார்கள் சுமந்துகிட்டு இருக்காங்க, அதை மலாயக்கத்துகள் வளம் வர்றாங்க, எதை ஓதிக்கிட்டுங்க, மூணாம் கலிமா ஓதிக்கிட்டு வள வர்றாங்க. அவங்களே மூணாம் கலிமா ஓதும் பொழுது நாம என்ன செய்யறோம், வெட்டி பேச்சு பேசலாமா, நமக்கு என்ன தெரியுதோ மூணாம் கலிமா தெரியாமலாம் முன்னாடியே பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு காசை கட்டிட்டு வந்த ஹாஜிமார்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பார்த்து காபா பார்த்துட்டு அல்லா அல்லாதான்னுட்டு வர வேண்டியதுதான், ஆனா வெட்டி பேச்சு மட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதைத்தான் சொல்றோம், ஆனா எல்லாமே என்ன செய்யலாம், ஓதலாம், குரானே எடுத்து வச்சு ஓதலாம், ஹதீஸ் கிதாப் எடுத்து ஓதலாம், வீண் பேச்சுக்கள் உலக பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது. நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே வர்றோம், சுத்திக்கிட்டே வந்ததுக்கு பின்னாலே ருக்குன யமான் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுல ஆரம்பிச்சமே இல்லைங்க, அதுக்கு முதல் மூலை வந்ததுக்கு பின்னாலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வ கினா அதாபன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அபரார் யா அஸீஸ் யா கஃபார் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த துவாவை அங்கிருந்து இந்த மூலை வரையில் ஓதிட்டே வரணும். அந்த இடத்துல அந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரையிலும் எழுபது நபிமார்கள் கீழே அடங்கப்பட்டிருக்கிறாங்க.
அந்த மூலையிலிருந்து இந்த மூலையை கடக்கும் பொழுது கீழே நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா, அங்க 70 நபிமார்கள் நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடங்கப்பட்டிருக்க மாத்திரமல்ல 70,000 மலாய்க்கத்துகளை இந்த ஹாஜி துவா செய்தால் ஆமீன் சொல்லுங்கள் சொல்றதுக்காக 70,000 மலாய்க்கத்துகளை அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கான் அந்த இடத்துல. அந்த நேரத்துல அதெல்லாம் அப்படி கேட்கணும். ஆனா முதல்ல என்ன கேட்கணும் தெரியுங்களா, காபா போய் பார்த்து மாத்திர துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் தானே அது. அதனால போய் நின்ற உடனேமே யா அல்லாஹ் உன்னுடைய ஹானே காபாவுக்கு முன்னால நான் நிக்கிறேன், இந்த காபாவை பார்க்கணும் தான் தவம் கிடந்தேன், இதோ முன்னாடி நிக்கிறேன். முதல் பார்வை கேட்கும் பொழுது நீ துவாவை ஒப்புக்கொள்வதாக உன்னுடைய பெருமானா சொல்லுவாரு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் துவா கேட்பேனோ, இங்க மாத்திரம் இல்ல காபாவுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல ஊருக்கு போனதுக்கு பின்னாடியும், எங்கெல்லாம் நான் துளுவையில் முசல்லாவில் இருந்தேன், வீட்டுல இருந்தேன், சமைச்சுக்கிட்டு இருந்தேன், துவா செஞ்சேன் என் பிள்ளைகளுக்கு, இல்ல எங்கெல்லாம் துவா கேட்பேனோ, எப்பெல்லாம் துவா கேட்பேனோ அத்தனை துவாவும் நீ கபூலா அல்ல. நீ கபூலாக்கிட்டா இங்க வரும் வேற நமக்கு கபூர்குழி வரையும் வரும். நாம இதை பார்த்துட்டு எனக்கு அடக்கூடிய கூட முடிச்சுட்டு போயிட்டோம்னா என்ன செஞ்சிடும், ஏமாளிகளாக நஷ்டவாளிகளாக போயிடும். நமக்கு உண்மையிலேயே துவா கேட்க தெரியாதுங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய பிடிக்கல் இப்படிக்கல்னு சொல்லி வச்சிருக்கிறான். அதனால மறந்துடாம இப்படி கேட்கணும் முதல்ல, நான் எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் துவா கேட்பேனோ ரப்புல் ஆலமீனே அது அனைத்தையும் நீ எனக்கு கபூல் செய்து கொடுக்கணும். கேட்டோம்டா நமக்கு ஊர் வரையும் இல்ல மூத்து வரையும் துவாவுடைய வரக்கத்து கிடைச்சிட்டே இருக்கணும். அப்படி துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு 1வது சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து. இந்த ஆண்கள் இருக்காங்களே இந்த இஹ்ராம் எப்படி ஆக்கி கொள்ளணும்னு சொன்னா, தங்களுடைய வலது தோல் புஜம் தெரியும் அளவுக்கு ஆக்கி கொள்ளணும். இப்படி இங்க வாங்கல, மைக் இருக்கிறதுனால செய்ய முடியல. வாங்க கொஞ்சம் சீக்கிரம். முதல் 3 சுத்துக்களுக்கு இந்த கையை நீட்டுங்க, இப்படி ஆக்கி கொள்ளணும். இந்த தோல் பூஜை சரியும் முதல் 3 சுத்துக்களுக்கு ஆண்கள் இதுக்கு இல்திபா என்று சொல்வார்கள், இப்படி இருக்கணும். 4வது முறை வரும்பொழுது அதை என்ன செஞ்சுக்கணும், சரி செய்து கொள்ளணும். இந்த இடத்துல இப்படி செஞ்சுட்டு முதல் 3 சுத்துக்களுக்கு கொஞ்சம் குதிச்சு குதிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஓடணும். அங்க கால் வைக்க கூட இடம் இருக்காது பாருங்க, எவ்வளவு கூட்டம் இப்படி இருக்கு பாருங்க, மணி 11 ஆச்சு 12 ஆச்சு. அதனால என்ன செய்யணும், யாரையும் இடிக்க கூடாது, யாரையும் தள்ளி விட்டுற கூடாது, யார் மேலே கை வைக்க கூடாது, நாம ஒடுங்கிக் கொள்ளணும். அப்படியே நாம என்ன செய்யணும், கால சுத்தையில நம்ம ஒடுங்க உட்காந்து ஒடுங்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம என்ன செய்யணும், நம்முடைய 7 தவாஃபையும் சுத்தி முடிக்கணும். இன்ஷால்லா ரொம்ப ஒட்டவும் கூடாது காபாவை, ரொம்ப தூரத்திலையும் போகக்கூடாது. நடுமத்தியில சொல்லணும், நான் பார்த்தனே போய் காபாவை தலையை பிடிக்க சொல்லி இருக்கிறாங்க, ஹஜரத் சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு ஒரு ஆட்டை வாங்கி நீ அடுத்து சதக்கா கொடுக்கணும். ஏன் அங்க நறுமணம் பூசி இருக்கிறாங்க, இந்த ஏகாமுடைய நிலையில அது ஆகாது. நீங்க நறுமணங்களா அங்க போய் தொட்டுருவீங்க, நறுமணத்தை தொட்டுட்டா என்ன செய்யணும், நம்ம எஹராமுடைய ஒரு நிலை முடிஞ்சு வரும். அதுக்காக வேண்டி குற்றப்பரிகாரமாக ஒரு ஆட்டை வாங்கின செய்யணும், சதக்கா செய்யணும். அதனால நிறைய பேர்த்துக்கு நாங்கள் இதை சொல்லிட்டோம், ஆனால் கேட்கறது இல்ல. ஹாஜி அப்படியே ஒண்ணு ஹாஜி எழுதிக்கிட்டே போறாரு, அல்லது ஹாஜி மயிலத்துக்கிட்டே போகுது. நாங்க ஹாஜி ஹாஜி நீங்கிட்டு நான் கூப்பிட்டே இருந்தா அவர் அங்கிட்டே நம்மள அஜத்து பக்கத்துல போனதானே கூப்பிடுறாரு, கண்ணுக்கிட்டியா திரும்ப அப்படியே அடுத்த சைடுல அப்படி உள்ளுக்குள்ள போயிடுறது. கூட்டிட்டு வந்து நாங்கள் ஹாஜி தொட்டுட்டோமே அப்படின்னு சொல்றாரு. ஹாஜிரில் சொல்ற கோச்சு, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆடு வாஜிப் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறது நாங்க, அது செஞ்சாலும் சரி செய்யாது. உனக்கு சொல்லிட்டு அப்புறம் கேட்கலன்னு என்ன செய்யறது, இப்படியாக இருக்குது அறிவீனமான முறையில. அல்லாஹ் காப்பாத்துவானாக. 2வது நம்ம கவர் செஞ்சுட்டோம், 7 சுற்று சுத்தினதுக்கு பின்னால அங்கிருந்து ஒவ்வொரு தடவையிலையுமே அந்த ஹஜ்ரல் ரசூல் வரும்பொழுது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், வலில்லா அல்ஹம்து சொல்லிட்டு 3வது சுத்திட்டே இருக்கணும். 7 தடவை சுத்தினுக்கு பிறகு நேரம் மக்காம் இப்ராஹிம் இருக்கு, இப்ராஹிம் சார் நின்ற இடம். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சானஹுத்தலா 2 ரக்காயத்தை தொழுகும்பாரு நம்மளை சொல்லி இருக்கிறதுனால, இந்த தவாஃபுடைய நஃபில் 2 ரக்காயத்து காபத்துல்லாவை பார்த்து எப்படி நீத்து வைக்கணும், ஒரு வேளை அப்படி நீத்து வச்சுட்டு இருந்தோம், லோருடைய ஃபரல் கிபிலாவை முன்னோக்கி நினைச்சு வச்சுக்கணும். இன்னைக்கு எங்க போக போறோம், காபத்துல முன்னாடியே நிக்கிறதுனால காபாவை பார்த்து அல்லாஹுக்காக தொழுகிறேன். தவாஃபுடைய நஃபில் 2 ரக்காயத்து காபத்துல்லாவை பார்த்து அல்லாஹுக்காக தொழுகிறேன். நீயத்தை நீயத்தை மாத்திக்கிறணும். எப்பெல்லாம் நம்முடைய கண்ணுல காபத்துல பட்டுக்கிட்டே இருக்குமோ அப்பெல்லாம் நீயத்து தான், காபத்துல்லா பார்த்து காபத்துல்லா பார்த்து. எப்ப கண்ணை விட்டு மறையுதோ அப்பதான் கிபிலாவை முன்னோக்கி, அந்த காபா இருக்கக்கூடிய திசையை முன்னோக்கி. இப்ப நம்ம காபு முன்னாடியே நிக்கிறோம், அப்ப இருக்கு திசை. அதனால அந்த நீயத்தை ரெண்டுலையுமே என்ன செஞ்சிருக்கிறோம், காபத்துல்லா கண்ணில் படும் பொழுதெல்லாம் காபத்துல்லாவை பார்த்து என்று நீயத்தை வைத்துக் கொண்டு முதல் ரக்காயத்துல குலியாவில் காஃபிர்னு ஓதணும், 2வது ரக்காயத்துல குலுவல்லா ஓதி
தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அப்படி நேரம் பின்னாடி ஜம்ஜம் தண்ணி இருக்குது, ஜம்ஜம் தண்ணி பிடிச்சு வச்சுக்கிட்டு முன்னாடி வாங்க, துவா சொல்லி கொடுப்பேன். அல்லாஹ் மீனான சாலுக இல் மன்னாஃபியா வாமலன் காமிலா வக்கல்ப மனவரா ஒருசுக்கம் வாசியா வஹலாலன் தொய்பா வஷிஃபா உம் மின் குல்லிதா. இந்த துவாவை ஓதிட்டு காபத்துல்லாவை பார்த்து என்ன நீயத்து வச்சு குடிக்கிறோமோ அந்த நீயத்து கண்டிப்பாக அல்லாக்கப்படாக்குவான். வியாபாரம் செழிக்கணுமா, என்ன ஹாஜத்தில் குடிக்கிறோமா, ஹராமை தவிர்த்து துவா ஓதிட்டு ஜம்ஜம் தண்ணி கையில வச்சுக்கிட்டு காபத்துல பார்த்து நீயத்து வச்சு குடிச்சா துவா கபுல் ஆகிறதுல ரெண்டாவது இடம் ஜம்ஜம் தண்ணி குடிக்கிற. முடிச்சுட்டு நேரம் வந்தா சஃபா மர்வாக்கு வரும், சஃபா மலையை பார்ப்போம். சஃபா மலையை பார்த்துட்டு அப்படி திரும்பினோம்னா காபத்துல்லா, காபத்துல பாத் பிஸ்மில்லா அல்லாஹ் உபர் முத்தம் கொஞ்சிட்டு நாலாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு அல் முல்க் வலஹு அல் ஹம்த் யுஹீ வ யுமீத்து பியதிக்கல் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாம் கலிமா ஓதிட்டு தக்பீர் வ லா இலாஹ இல்லல்லாஹு வஹத வ ஸதக வ அத வ நஸர அபுத வ அஸ்ஸ ஜுந்த வ ஹஸம அல் அஹ்ஸாப வ அத லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வ லில்லாஹி அல் ஹம்த். பெருநாள் ஓதக்கூடிய தக்பீர ஓதிட்டு துவா கேட்கணும். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதுல மூணாவது இடம் சஃபா மலையில் நின்று, சஃபா மலையில நின்று காபத்துல்லாவை பார்த்து துவா கேட்கணும். ஹஜ்ரம் அலிஸ்லாம் துவா கேட்டாங்க, அல்லாஹ் துவா ஒப்புக்கொள்ளக்கூடியனாக இருக்கிறான். அந்த இடத்துல நமக்கு என்னெல்லாம் மனசுல படுதோ துவா கேட்டுட்டு அப்படியே வந்தோம் சொன்னா சஃபா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இன்ன சஃபா வல் மர்வத் மின் ஷாஇரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த விஅத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி தொங்கோட்டோடுவாங்களோ அவர் அல்லாஹுடைய நினைவு சின்னமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அந்த ஆயத்தை ஓதிட்டு சஃபால இருந்து தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கும், சஃபா மலையில இருந்து தொங்கோட்டத்தை ஆரம்பிச்சோம் சொன்னா காபாவை எப்படி நம்ம சுத்தணும், ஒரு ரவுண்ட் வந்தா ஒன்னு, பிறகு ரெண்டாவது ரவுண்டு மூணு நாலு, இப்படி ஏழி சுத்தி சுத்தணுமா. ஆனா சஃபா மருவா அப்படி செய்யக்கூடாது, சுத்தக்கூடாது. சஃபால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மருவா வந்து சஃபா வந்தா ஒரு சுத்து, அப்படி இல்லை. சஃபால இருந்து ஸ்டார்ட் பண்ணி மருவாவுக்கு போயிட்டா ஒரு சுத்து. திரும்ப மருவா மலையில அங்க நல்லா செதுக்கி வச்சிருக்கிறாங்க, சஃபா மலை தான் பெருசா இருக்கு மலையா. நீங்க மருவா மலையில போய் இந்த ஹாஜரமா கால் வைக்கணுங்கிறதுக்காக கீழே என்ன செஞ்சிருக்கிறாங்க, செதுக்கி விட்டுட்டு மெழுகு ஊத்தி வச்சிருக்காங்க. அந்த மலையில இங்கிருந்து சஃபால இருந்து மருவாவுக்கு போயிருமா, அங்க போயிட்டு மருவா மலையில கால் வச்சு கிபாவை பார்த்து துவா செய்யும். மருவா மலையில துவா சஃபால துவா செஞ்சோம்ல, அதாவது மருவா மலையில லேச துவா செஞ்சுட்டு பிஸ்மில்லா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மருவாவில இருந்து சஃபாவுக்கு வந்தா ரெண்டு, சஃபால இருந்து மருவாவுக்கு மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, எங்க வந்து முடியும் சஃபால ஆரம்பிச்சா ஏழாவது சுத்தி எங்க வந்து முடியும், மருவால வந்து முடியும். நம்ம இந்த பகுதி இருக்குமே, நம்ம இந்த பகுதி மருவா கேட்டுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கிறோம். அல் ஹஸ்ஸா என்று சொல்வார்கள், மருவா கேட்டுக்கு பின்னாடி தான் நம்முடைய ஹோட்டல் விட்டு கீழே இறங்கணும்னு நேரம் காபத்துல பார்த்துட்டே போக வேண்டிய ஹரம் பார்த்துட்டு, ஹரமில் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹோட்டல் பார்த்துட்டு நேரம் நடந்து வரது எங்கேயுமே கவனமில்லை. இடையில போகிறது நாலஞ்சு அடையாளங்கள் மட்டும் சொல்லி அதை பார்த்து வச்சுக்கிறோம். இன்ஷா ஒரே ரூட் நேரம் போயிட்டு நேரம் வந்துடலாம், சரிங்களா, செஞ்சுக்கலாமா. வந்துட்டு இங்க நம்ம பக்கத்துல சலூன் கடை இருக்குது, அங்க வந்து நம்முடைய தலைமுடியை எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய உம்ரா பூர்த்தியானதாக இருக்கும், செஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்.